Give me a
கடவே சித்தி உத்தி விநாயக பெருமாளே உன்னை சத்தி கேட்ட வழி பக்தியோடு நான் தொழுதே கதி எனக்கு நீ என்னை வேறு யாரு வழிகாட்டி எனது அன்பு அப்பா அவர்கள் நாடக அமைப்பாளர் என்பதை தாண்டி
அன்பு அப்பா அவர்களும் மற்றும் வந்திருக்கூடிய அனைத்து நாடக ரசிகர்களுக்கும் மற்றும் முக்கியமாக அருமை அண்ணன் நம்ம நாடக கலைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு பாலமாக இருந்து நம்ம நாடக நாடக நடிகர்களை தேர்ந்தெடுக்கணும்னா முக்கியமா யாரு பாவுங்க யூடியூப்ல தட்டுங்க அப்படின்னு யூடியூப்ல பார்த்து நாடக நடிகர்களை தேர்வு செய்யற அளவுக்கு ஒரு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வந்துடக்கூடிய எனது அருமை அண்ணன் திருவேலங்குடி சேர்ந்த சுப டங்கராஜ் அண்ணன் அவர்கள் நம்ம அண்ணன் அவர்களுக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மற்றும் நாடக ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலை பணி தொடரலாம். நன்றி வணக்கம். ஆகையினாலே நிலத்திலே பணி வேணும் என்றால் வணங்கலாம். உலகத்தை எத்தனை கடவுள் வந்தாலும் தமிழ் மொழிக்கென்று ஒரு கடவுள் இன்னாடு என் மக்கள் தமிழ் தலைவராக விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வளர்ந்து கொண்டு கழகத்துக்கான நல்ல வழியை தேடலாம். நாராயணா சந்தனம் பறக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது சந்தனம் பறக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் பறக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி தேடி வந்தாள் நன்மையெல்லாம் நடக்குது நித்தமும் பாடியே நீராட்டுவோ பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோ நித்தமோ பாலிலே நீராட்டுவோ நிறத்தில் பட்டாய் பட்டாடை நாம் கட்டுவோ திருநீரில் தத்துவம் தந்தை என்போ அதில் நிகழும் குங்குமத்தை அன்னை என்போ திருநீரில் தத்துவத்தில் தந்தை என்போ அதில் நிகழும் குங்குமத்தை அன்னை என்போ சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது கண்ணீர் செவிகளில் நகை போட்டுவோ பன்னீர் விழிகளில் வைதீட்டுவோ பன்னீர் செவிகளில் நகை போட்டுவோ திருமார்பில் மொழி வீசும் தவசமிட்டு ஏற்றிந்து முல்லை பூ மாலையணிவோ திருமார்பில் மொழி வீசும் தவசமிக்கு கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு சுரப்பாடும் கிங்கினி சடக்கு கட்டி மயில் மீது மன்னடை அமர வைத்து சுரப்பாடும் கிங்கினி சடக்கு கட்டி வெற்றிகளுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து வெற்றி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோ அந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோ சந்தனம் அடக்கு கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது என்பதை பற்றியெல்லாம் பிறகு கவனிக்கலாம்.
பக்கம் அது சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சு தின்ன
அது நம்பி இருக்கிறது மண்ணே தானாகே வளர்ந்தவரும் பாரம்மா ஒரு தாயாரு தன்னை யாரு கூறம்மா தாயார வளர்ந்தவரும் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்னே அது நம்பி இருக்குது மண்டே தானாத வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கீழே புள்ள அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா ஓட்டை கூரை நீட்டு காரை சொந்தமெல்லாம் சும்மா இங்கு ஓட்டை கூரை நீட்டு காரே ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரு வச்சு தின்ன நம்பி இருக்குது மண்ணே தானாக வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையான ஒரு ராணியும் இல்லைவான ஒரு உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் அது சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்னே நம்பி இருக்குது மண்ணே ஆனாது வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆனாது வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தை யாரு கூறம்மா 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 ஆகையினாலே உற்சாகப்படுத்திய நாடக கலையை முறையோடு ரசிக்கும் என் அன்பு நாடக ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் சிறந்தாந்த நன்றியை இந்த மாபெரும் மேடையிலே உரித்தாக்கி கொண்டு இடத்தை வண்ணக்கரமடால் ஏதேனும் சத்தம் கேட்கின்றதாக கவனிப்போம் நாராயணா என்ன ஒரு அற்புதமான காலம் தேடி சென்றாலும் இது போன்ற ஒரு காலத்தை வேறெங்கும் காண முடியாது அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரி மத்தபசம் ஒன்றால் உருக்கி வார்த்து அமைக்கப்பட்ட எழில் மிகு சித்திர பதம் என்பார்கள் உயிர் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில் தான் குறையாக பெற்றிருக்கமோ என்று சந்தேகிக்கின்ற வகையில் என்னங்க ரெண்டு பெண்கள் சத்தம் போட்டாங்க சந்தோஷம் ஆனா அந்த மூணாவது கோமாளி ஒருத்தர் வந்தாருல்ல எல்லாருமே கள்ளிச்சேர்ல இருந்து ஆள தனியா கார் வச்சு குட்டியாந்துருக்கோம் ஏன் அவர் வாயத்தான் வாயிலுக்கு முத்து உதுன்னு கொட்டிடுமா தெரியலையே மண்டக்கனா வேற ஒண்ணும் கிடையாது தொண்மக்களும் தொண்டு செய்யணும் எம் கே அன்பாலையும் நிறுவி
ஏழு எளிய மக்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த மனசு யாரு வரால் அவருடைய அந்த செயல் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. மிகச்சிறந்த மனிதர்கள், நல்ல ஒரு பண்பாளர், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஏன் மண்டகனா அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்த பப்புனுக்கு ஒரு திமுறு வந்துருச்சு. திமுறு என்ன திமுறு? என்ன திமுறு? ஆரோக்கியமான திமுறு. ஏன் நாரதர்கள் மட்டும்தான் புராணம் பேசணுமா? ஏன் நாங்கெல்லாம் பேச மாட்டோமா? பேச மாட்டோம். ஏன் நாங்க படிக்கல அப்படின்னு ஒரு அல்ப ஆசை. அல்ப ஆசை. உனக்கு புராணம் பேச ஆசை வந்தா நீ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இன்னும் ராஜபாட்டு போட்டு வா. ராஜபாட்டு போட்டு வரணும். ஆமா, போட்டு வரலாம், போட்டு நடிக்கலாம். நடிக்கலாம். கொட்டகையா கலையரங்கம்னு பாக்கணும். கொட்டகையா இருந்தா நிர்வகிச்சு கொடுத்துட்டு இல்ல அப்படி இல்லையா? பொம்பளை வயசை நீ போடுற இல்ல, ஒரு வள்ளி வயசை போட்டு வா, போட்டு வா, புராணம் பேசுவோம். நீ போட்டுக்கிறது கோமாளி. ஒரு கோமாளிட்ட போய் என்ன புராணம் பேசுறது? நாகா பாம்பு வர எடுத்து ஆடலாம், அது நியாயம். நாக்கெல்லாம் பூச்சி நானும் ஆடுவேன் நினைச்சா அது முடியுமா? சபைக்கு ஒத்து வருமா? அதனால நான் ஒரு பாட்டு பாட போறேன். மரியாதை அந்த பாட்டு முடியறதுக்குள்ள அவர் சத்தம் போட்டுட்டாருனா பிரச்சனை இல்ல, கதைப்படி போயிருவான். இல்ல அப்படி இல்ல, வந்து பாத்துக்கோம்னா நான் என்ன வேணா பேசுவேன். அது புராணமோ இதிகாசமோ இலக்கியமோ காப்பியமோ என்ன வேணா பேசுவேன். அவர் பேசுவாரா? பேசுவாரா? கேக்குதா? கேக்குதா? கேட்கலையா? இருந்தால் கேட்டால் கேட்காத போல நடிப்பார். அப்படியே நடிகர் திலகம் இருக்கணும். இருந்தாலும் இந்த பெண்ணை பற்றி ஒருவர் விரைந்தால் எப்படி நினைக்கலாம்? காரியை கேடு, காரியை கேடுதான் நேராயிருச்சுனாலும் இருந்தாலும்
இவர் இந்த பப்பன் மட்டும் சத்தம் போட்டானே நிறைவே பட்டோம் சரி ஆத்ம திருப்தி ஆகி விடும் எனக்கு அது மன குறையவே இருந்த கூடாதுல என்னையா ஒரு நாடகத்துக்கு கோமாளி எதுக்கு எதுக்கு கோமாளி உங்க யோசனை படி சொல்லுங்க ஒரு நாடகத்துக்கு எதுக்கு கோமாளி வேற ஒண்ணும் இல்ல மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டும் தான் உங்களோட தலையாய நியாயமான பேச்சு ஒரு மனிதன் அழுத வைக்கிறது சுலபமான வேட்டா தொடச்சுட இருந்தாலும் உங்களுக்கு இது மாறி வேலைக்கு தான் நான் பப்பன் வச்சிருக்கேன் ஏடுபுடி வேலைக்கு காவலாளியா அல்லது காவலில் வாடியா இல்லை வெறும் காவலாளியா பார்க்கலாம்